மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கிராமத்துலலாம் எப்படி வந்து மீனை வந்து சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்து சைடில் இருக்கிறவங்க மீன் குழம்பு வச்சாங்கன்னா நமக்கு வந்து அந்த கவுல் ஸ்மெல்லே வரவே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாததுக்கு ஒரே காரணம் அவங்க மீனை வந்து அவ்வளோ க்யூராக சுத்தம் பண்ணுறாங்க. சரிங்களா, அது எப்படிலாம் சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடுப்பு சாம்பலை வந்து அந்த இதில் மீனில் போட்டு பூசி அதை தேய்ச்சாங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த செதில் அந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கவுல் அடிக்காது. சரிங்களா, ஃபஸ்ட் டிப் டிப்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா கையால் நல்லா குடஞ்சி எடுத்துருவாங்க. அந்த மீனில் போட்டு ஒரு குழிக்கணியில் போட்டு நல்லா குடஞ்சாங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கவுல் ஸ்மெல்லும் இருக்காது. செகண்ட் டிப்ஸ் முடிஞ்சிச்சிங்களா. தேர்ட் டிப்ஸ் வந்து லெமன் இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சை பழமும் கல்லுப்பும் ரெண்டுமே வந்து நம்ம போட்டு நல்லா அதை வந்து உள்ளார நல்லா அதே மாதிரி குடப்பி ஒரு கிண்ணியில் போட்டு இது பண்ணோன்னாக்கா நல்லா தேது உள்ளார போட்டு குடப்பணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் வெளியாகிடும், கவுல் ஸ்மெல் அடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் டிப்ஸ் முடிஞ்சிங்களா. ஃபோர்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக கல் இருக்குது பார்த்தீங்களா, சுரியாங்கல்னு சொல்லுவாங்க, அந்த கல்லில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா அந்த மீன் மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் ஷேடோஸ், அந்த பிளாக் கலர் அழுக்கு எல்லாமே போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு ஒயிட் கலர் ப்யூர் ஒயிட் கலராக மாறிடும். சரிங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும், நமக்கு அந்த பேட் ஸ்மெல் வந்து அந்த கவுல் ஸ்மெல் வந்து வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மீன் வந்து குழம்புல போட்டாக்கா சூப்பராக இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஃபிஃப்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் இது விளக்கெண்ணெய் பார்த்தீங்களா, விளக்கெண்ணையும் கல் உப்பு சரிங்களா அதையும் போட்டு நல்லா குடப்புனீங்க அப்படின்னாக்கா அந்த எண்ணெயோடைய இதில் எஃபெக்டில் அந்த உப்போட அந்த கரையும் போது அந்த தேய்க்கும் போது அந்த கல் அந்த உப்பு கல்லில் பட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த விளக்கெண்ணையும் அந்த உப்பும் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ப்யூர் ஒயிட்டாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்போது வந்து நமக்கு எந்த கல் ஸ்மெல்லும் வரவே வராது, குழம்புலையும் எந்த ஒரு ஸ்மெல்லும் அடிக்காது, நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.